தலைவர் வந்து கேட்டுட்டு வெளியே ஓடி போறார். போய் வெகு தூரம் போய் அந்த குதிரையில காற்றாய் பறந்து போய் பார்த்துட்டு யாரும் வரல, எந்த பயமும் இல்ல, நிம்மதியா வீட்டுக்கு கலைந்து செல்லுங்கள். இப்படியான வீரம், வீரத்தை எடுத்தாலும் சரி, விவேகத்தை எடுத்தாலும் சரி, நேர்மை எடுத்தாலும் சரி, அப்படி ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. அவரை உரசி பார்க்கறதுக்கு ஆட்சி தலைவர் எந்த வகையில போனாலும் சரி, ஆன்மீக தலைவர் பேர்ல என்னென்ன கூட்டம் நடக்குது நீங்க பாக்குறீங்க. ஆட்சி தலைவன் இதை பண்ணுவான், ஒண்ணு என்ன பண்ணுவான், பணத்தை சுரண்டுவான், மற்றவர்களை மிதிப்பான், ரொம்ப கேவலமா நடத்துவான், முன்னாடி வர்றது பராக் பராக் சொல்றதுக்கு ஆளுக வேணும்னு சொல்லுவான். இவர் எப்படின்னு கேட்டா, பல கிராமங்கள்ல இருந்து வருவாங்க இவர் பாக்குறதுக்கு, பள்ளிவாசல்ல இவர் உட்கார்ந்து இருப்பாரு, இவரை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. இவருக்கு எக்ஸ்ட்ரா கிரீடம் கிடையாது, சிம்மாசனம் கிடையாது, எல்லாரோடையும் ஒரு ஆள் மாதிரி இவர் உட்கார்ந்து இருப்பாரு. வந்தவன் கேட்பான், எப்படி கேட்பான் தெரியுமா, ஐயக்கும் முகமது. இந்த முகமது முகமதுங்கிறாங்களா, அது யாரு உங்களுக்கு கூட்டத்தில் பார்த்து யாரும் கண்டுபிடிக்க முடியல. இப்படிதான் கேட்பாங்க. ஹதீஸ்களை நிறைய பார்க்கணும். அவருடைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா, ஒரு கிராமவாசி வருகிறார், ஒரு ஊர்ல இருந்து தூதுக்குழு வந்தது, சபையில நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்கிறார்கள், வந்தவன் கேட்கறான், ஐயக்கும் முகமது. யாரு முகமது, முகமது யாருப்பாது அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் தன்னை காட்டுறதுக்கு எந்த ஒரு பிரத்யேக அடையாளமும் இல்லை. தலைவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு தனி உடை இல்லை, தனி இருக்கை இல்லை, தனியான ஆசனம் இல்லை. இப்படி இருக்கிறாரு யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்களோடு மக்களாக. இன்னைக்கு காமரேடு காமரேடுங்கிறான, தோழர் தோழர் நோட்டீஸ் எல்லாம் போடுறான. இந்த தோழரை உலகத்துக்கு சொன்ன ஒரே தலைவர் அவர் தான். அவருடைய தோழர்கள் இருக்காங்களே சஹாபாக்கள், சஹாபி சஹாபிங்கிறமே, அதுக்கு என்ன அர்த்தம், தோழர்னு அர்த்தம். நபிகள் நாயகம் தான் சீடர்னு சொல்லாம தோழர்னு உலகத்துக்கு முதல் சொன்னாங்க. அதுல இருந்து காப்பிடிச்சு தான் மத்தவங்க இந்த காமரேடு எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டான் தோழர் தோழர்னு. அதுக்கெல்லாம் முந்தினவர் நபிகள் நாயகம், காரல் மாக்கத்துக்கு முந்தினால் தானே. முத முதல்ல நபிகள் நாயகம் தான் ஆட்சி தலைவராக இருந்து கொண்டு, ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டு, ஆட்சி தலைவர் என்ற முறையில் அவர்களை அடிமையா நினைக்கல, ஆன்மீக தலைவர் என்ற முறையில் சீடரா நினைக்கல, தோழர்னு சொன்னாங்க. சஹாபி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நண்பர்கள் தாங்க, தோழர்கள் சொன்னாங்க. அப்படி தோழராகத்தான் பழகினாங்க. பராக்கு சொல்ல ஆள் கிடையாது, முன்ன ரெண்டு பேர் பின்ன ரெண்டு பேர் போக மாட்டாங்க. அவர்கள் வருவதை அறிவிப்பதற்கான எந்த ஒரு முன்னறிவிப்பும் இருக்காது. சாதாரணமா யார் வீட்டுக்கும் போவார்கள், எங்கேயும் நுழைவார்கள், யார் வீட்டில் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு எளிமையான வாழ்க்கை. இதை பார்க்கிறோம், யாரும் அடக்குமுறை செய்யல, யார்கிட்டையும் நான் ஒரு பயங்கரமான ஆளு அப்படின்னு காட்டிக்கிறல, ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாத்தின் பெயரால நாங்கெல்லாம் அல்லாவுக்காக எதையும் செய்வோம் சொல்லிக்கிட்டு, அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் அந்த திமுறையும் தனாவட்டையும் பாத்தீங்கன்னா, உலகத்தையே ஆட்டி படைக்கிற அந்த மாமனிதருடைய வாயிலிருந்து எல்லாம் வரல. அது என்னமோ உலகத்தை கட்டி ஆண்ட மாதிரி நடந்துட்டு தெரியுமா, எப்படி எல்லாம் பாக்கிறோம், அந்த கூத்தக்களை பாக்கிறோம், எல்லா பகுதியிலையும் பாக்கிறோம். அப்ப இதெல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில பாடம் கற்பிக்கணும், பாடம் கற்றுக்கணும். அவர்கள் வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. இத ஒரு பக்கத்தில் வச்சிருங்க. அடுத்து என்ன, ஆன்மீகம். கடைசியா தான் மன வாழ்க்கைக்கு வர்றேன். ஆன்மீகத்துடைய உரசு பாத்தீங்கன்னா, ஆன்மீகத்துல ரொம்ப ஃபிராடு பண்ண முடியும். என்னை ஆன்மீக தலைவன் ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணாலும் ஏத்துக்குவீங்க. நீங்க வேற வேற தலைமையில எதிர்பார்க்கறத ஆன்மீக தலைமையில எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆன்மீக தலைவர் சொல்லிக்கிட்டு என்ன வேண்டாலும் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். நம்மள மாதிரி ஒருத்தன் வரலாம், அவங்ககிட்ட தொழுகை இல்ல, முஸ்லீம்ல பாக்கணும் தொழுகை கிடையாது, நோன்பு வைக்க மாட்டான், இஸ்லாமிய எந்த பழக்க வழக்கமும் கிடையாது, பெண்டாட்டு பிள்ளைகளோட ஒழுங்கா தீன் அடிக்கல வழக்கம் தெரியாது. அவன் வந்துட்டாங்க சொன்னா அவன் காலில் போய் நல்லா உழுவான். அப்படி வந்துட்டாங்க சீசன் வந்துட்டா நம்ம என்ன செய்வான், காலில் உழுவான். இன்னும் கொஞ்சம் பேர் காலை கழுவிலாம் குடிப்பான். இந்த சமுதாயத்திலும் இருக்குது, வேற சமுதாயத்திலும் இருக்குது. ஒரு ஆன்மீக தலைவர் தெரியாம ஒரு கிரேடு ஏறி போயிருது. இவரும் ஒரு ஆன்மீக தலைவர். எப்படிப்பட்ட ஆன்மீக தலைவர், இந்த மாதிரி இதயத்தில் ஆட்சி புரிந்த ஆன்மீக தலைவர் உலக வரலாற்றில் தோன்றது கிடையாது. இயேசுநாதர் கூட 12 பேரை உண்டாக்கி ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். 12 பேரை தான் அவரால் உண்டாக்க முடிஞ்சு, அதுலயும் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். இவருடைய தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் கேட்டா, விரல் அசைச்சா போதும், அப்படியே எல்லாத்துக்கும் தயார், எனக்கும் தயார், அப்படி சொல்லக்கூடிய சீடர்கள். சீடர்கள் அவர் சொல்லிக்கல, அந்த மாதிரியான சீடர்களை பெற்றிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு, என்னுடைய தோழர்களே, நான் உங்களை நோக்கி வருவேன், நீங்கள் எல்லாம் அமர்ந்திருப்பீர்கள், உங்களை நோக்கி வருவேன், வந்தா நீ எந்திரிக்க கூடாது, நான் வரும் பொழுது நீங்கள் எழுந்து நிற்காதீர்கள், தடை செய்யறாங்க. நான் வரும் பொழுது மக்கள் யாரும் எழுந்து நிற்கக்கூடாது, என் காலில் நீங்கள் விழக்கூடாது. ஒரு காலத்திலையும் காலக்கொண்டைய மனிதனுடைய காலில் மனிதன் விழக்கூடாது என்றால் என் காலில் விழக்கூடாது அப்படிங்கிறாங்க. கடவுள்கிட்ட கேட்கிற எதையும் எங்கிட்ட கேட்கறாதீங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி கேட்டவர்கள் எல்லாம் கண்டிக்கிறாங்க.
புகழ்ச்சி என்ற பெயரில் வரம்பு மீறி புகழ்றமா இல்லையா? தலைவர்களை புகழ்ற மேடையில் வச்சுட்டு புகழ்றாங்க இல்லைங்க, சொல்றாங்க இயேசுநாதரை அந்த மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்து கடவுளாக்கி விட்டார்கள். அந்த மாதிரி என்னை நீங்கள் புகழாதீர்கள், நான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய தூதன், உங்களை மாதிரி மனுஷன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. இப்படி ஆன்மீங்கிற பேர்ல எவ்வளவுக்கு மேல போய் அவங்க செய்ய முடிஞ்சாலும் செஞ்சிருக்க முடியும், அதுலயும் இப்படி புடம் போட்ட தங்கமாக இருக்கிறாங்க. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்கிற மாதிரி நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசல்ல தங்கி இருக்கிறாங்க, ஏத்திக்காக பள்ளிவாசல்ல தங்கி இருக்கிறாங்க. மனைவியோட சஃபியாவோட வெளியே இருந்து இரவு நேரத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு செய்தி சொல்ல மனைவி வந்திருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேர் கடந்து போறாங்க. இவருடைய சுத்தமான வாழ்க்கைக்கு ஒரு இது சொல்றேன், யாருக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை, ஆன்மீக தலைவர்கள் நினைக்கிறாங்க இல்லையா. அப்ப சொல்றாங்க ரெண்டு பேரும் கூட்டி வாங்க, நான் என் மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், இது என் மனைவி சஃபியா, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இது எங்கிட்ட சொல்றீங்க, ஏன் சொல்றேன் இருக்கிறீங்களா? சைத்தான் வந்து மனிதனுடைய ரத்த நாளங்கள்ல எல்லாம் ஓடுறான், நீங்க இங்கிருந்து போன பிறகு நபி முகமது யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு அப்படிம்பீங்க, அப்படின்னு உங்க மனசுல தோணும். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும் போதாது, அப்படி வாழ்வதாக வெளியில தெரியும்படி வாழணும், உலகத்துக்கு பதில் சொல்லணும் என்ற அடிப்படையில் வாழணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி கூப்பிட்டு சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அதுல உரசினாலும் அவர்கிட்ட எந்த ஒரு அப்பலுக்கும் காண முடியல. ஆன்மீகம் என்ற அடிப்படையில் உரசி பார்த்தாலும் அவர்கிட்ட எந்த தப்பையும் காண முடியல. பெரிய தலைவரா இருக்கிறாரு. இப்பதான் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை எப்படியாகனா இஸ்லாமிய வளர்ச்சி இருக்கு பாருங்களேன், அது தாறுமாறா இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ள இஸ்லாமிய வளர்ச்சி மேலை நாடுகள் எப்படி அமெரிக்காவில், பிரிட்டன்ல, பிரான்ஸ்ல, அதே மாதிரி இன்னும் பல நாடுகள்ல எல்லாம் இஸ்லாம் கடுமையா வளர்ந்துகிட்டு இருக்குங்க. இவ்வளவு அநாகரிகமான ஒரு கலாச்சாரம் உள்ள நுழைஞ்ச பிறகு கூட கூட்டம் கூட்டமா இஸ்லாம் வளருது. இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மேற்கத்திய சிந்தனைவாதிகள் இஸ்லாமிய வரலாறு ஆய்வு பண்றான். ஒரு குறையும் பார்க்க முடியல. முகமது பொய் சொன்னார்னு காட்ட முடியல, பிராடு பண்ணார்னு காட்ட முடியல, அரசாங்கப்படம் திருட்டார்னு காட்ட முடியல, அதே மாதிரி ஆணவமா நடந்தான்னு காட்ட முடியல, மக்களை எல்லாம் அடிமையா நடத்தினு காட்ட முடியல, காலில் விளைச்சுனார்னு காட்ட முடியல, காணிக்கைகளை கேட்டார்னு காட்ட முடியல. எந்த ஒரு பழுதும் பார்க்க முடியாதவனுக்கு ஒன்னே ஒன்னு தெரியுது, அவனுக்கு நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கைய அப்படியே அலசுறான். 63 வருஷ வாழ்க்கைய ஒவ்வொரு வினாடி வினாடியா அலசி பார்க்கறான். பார்த்தா அவனுக்கு எதுவும் சொல்ல முடியல. என்ன மாற்றி ஒரு விமர்சனத்துக்கு ஏதாவது கிடைக்குமா? இன்னைக்கு ஏதாவது பொய் சொல்லியிருப்பார் மாட்டுவாரா? எங்கேயாவது அமானியத்தை மோசடி செஞ்சிருப்பார் ஏதாவது குறிப்பு கிடைக்குமா? எங்கேயாச்சும் பொம்பளை கைப்பிடிச்சாரு கிடைக்குமா? எங்கேயாச்சும் அநியாயம் யாரும் அடிச்சார்னு கிடைக்குமா? தேடு தேடு தேடுனு சல்லட போட்டு தேடுனாண்டாலும் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேன். ஒன்னே ஒன்ன பார்த்தான், அவரு 11 கல்யாணம் பண்ணியிருக்காரான். அது அவன் கண்டுபிடிச்ச ஒரே குற்றச்சாட்டு. அதை கூட விளங்காம சொல்லிட்டு இருக்கிறான். அவன் கண்டுபிடிச்சு தேடி தேடி பார்த்தாலும் அந்த மாமனிதருடைய வாழ்க்கையுடைய ஒழுக்கத்துல, நேர்மையில, பண்பாட்டுல, குணத்துல, நடத்தையில, எதுலையும் ஒரு பழுது அவனால் உலகத்தில் உள்ள எவனாலும் சொல்ல முடியல. எவனாலையும் அவருடைய கொள்கையவோ அவர் கொண்டு வந்த கோட்பாடையும் விமர்சிக்க முடியல. எந்த கொள்கையா இருந்த பாருங்க, இன்னைக்கு அத்மானி கூட நபிகள் நாயகம் கொள்கைய அல்லாஹ் சொல்ல வச்சுட்டான். கற்பழித்தா மரண தண்டனை நபிகள் நாயகம் தான் உலகத்துல முதல்ல சொன்னார். நேற்று வரைக்கும் கூட சொல்லிட்டு இருந்தான், இன்னைக்கு அத்மானி வாயிலிருந்து அது வந்துருச்சு. அங்கதான் திரும்பி ஆகணும். நபிகள் நாயகம் சொன்ன சட்டத்தை அமுல்படுத்தினாத்தான் உலக அமைதிக்கு வருங்கிறத அத்மானி யார் வாயில, குஜராத் இருக்கும்போது இதை சொல்ல வைக்கல, தேவகவுடா இருக்கும்போது இதை சொல்லல, யார் வாயில அல்லாஹ் சொல்ல வைக்கிறான்? அத்வானி சொல்றார், கற்பழித்தால் மரண தண்டனை கொண்டு வருவதற்கு நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம், பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கிறோம், லாட்டரி சீட்டு தடை செய்வோம், எல்லாம் முட்டி முட்டி குனிகிற வேலை எங்களுக்கு. அதாவது முற்றம் தெரியுது, குனிஞ்சு போயிட வேண்டியதானே, முட்டிட்டு தான் குனிவான், லாட்டரி சீட்டை இது பண்ணுவோம். இது அன்னைக்கு 1400 அவர் சொன்னதான் திருப்பி ஆகணும், கண்டிப்பா பாத்துக்க. இப்ப கேபிள் டிவிலாம் நெட்ஒர்க் பண்ண போறாங்களாம், இந்த தனியனையெல்லாம் அப்ப நம்ம எல்லாம் தடுத்திருக்கிறாங்க. இதனையெல்லாம் பொம்பளை எப்படி வைக்கணும், ஆம்பளை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அங்கதான் போய் எல்லாம் திரும்பி நிக்க போறாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா பாராளுமன்றத்தில் எல்லாரும் பேசுறான், இஸ்லாமிய ஆட்சி அங்க அரபு நாட்டில் உள்ள மாதிரி சட்டத்தை கொண்டு வரணும். மதுரை ஆதீனம் பேசினார், குன்றக்குடி அழிகளார் பேசினார், பழைய போன இதுக்கு முந்தி இருந்த குன்றக்குடி அழிகளார் என்ன பேசினாரு, இந்த நாட்டில் குற்றங்கள் குறையணும்னு சொன்னா, திருட்டு ஒழியணும்னு சொன்னா, விபச்சாரம் ஒழியணும்னு சொன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை அமல்படுத்தி பாடுறா. ஒரு திருட்டு பயில கையை வச்சு டிவியில காட்டு, ஒருத்தன் திருடுவானா?
நீ திருடுறவனுக்கு கொண்டே ஜெயில போட்டு எங்க வரிப்பணத்துல சோத்தையும் கொடுத்து பார்த்து கொண்டு சினிமாவும் பார்க்க சொல்லி டெய்லி பேப்பரும் கொடுத்து மணி அடிச்சவன சோத்தை கொடுத்து எவன் திருட மாட்டான்? திருடுனா நீ சோறு கொடுக்குற, அவன் அவன் குடும்ப அவனுடைய செலவுக்கு நீ பொறுப்பு ஏத்துக்கிற, மாமியா விட்டு போறேன்னு சொல்றான். நீ இதெல்லாம் செலவு எவ்வளவு செலவுன்னு பாருங்க. ஒரு அறுப்பு அறுத்து ரெண்டு பயலுக்கு நினைக்கிறான்டா வெட்டிக்கிட்டே இருக்கணும், அப்படி இருக்காது. ரெண்டு பயலுக்கு நீ வெட்டி பாரு, 25 வருஷம் திருட்டு நடக்காங்க நாட்டில். அது மறந்தவன திருடுவான். ஒரு செலவு கிடையாதுங்க. திருட்டு பயலு கைய வெட்டி காட்டணும்னு சொன்னா அது டிவி, இந்த டிவியில போட்டு காட்டி பண்ணும், இந்த மாதிரி திருடான் கைய வெட்டப்படுது, இது அப்படி பதிஞ்சு போயிரும். கீழே கிடந்த அரபு நாட்டுலங்க போட்டு போயிருவோம் 1 லட்சம் ரூபாய் கீழே, அதை எடுக்க பயப்படுவான். ஏன் எடுக்கும் போது திருட்டு பட்டம் வந்து பிடிச்சா என்ன பண்றது? கீழே கிடக்கிறது எடுக்கிறதுக்கு பயப்படுறான். உலகத்திலேயே குற்றங்கள் குறைவா இருக்கிற நாடு சவுதி அரேபியா, உலகத்துல போறான். ஏன்னு கேட்டா அவன் இந்த சட்டத்தை அமல்படுத்துறான். இப்படி நபிகள் நாயகத்தினுடைய வழிக்குத்தான் உலகம் பூரா இன்னைக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில இவங்க தேடி தேடி அலசி அலசி பார்த்ததுல நபிகள் நாயகத்தை கிடைச்சது என்ன தெரியுமா? 11 கல்யாணம் பண்ணிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல கூட 11 மப்பாத்தி வச்சாரு சொல்ல முடியல. அதுல கூட கல்யாணம் பண்ணாருடா, டிக்ளேர் பண்ணி கல்யாணம் பண்ணாருதான் சொல்ல முடிச்சு. இவங்களுக்கு மப்பாட்டி வச்சுக்கிறான் அவன் தசங்கணக்குல. அந்த காலத்து மன்னர்களை பாத்தீங்கன்னா அந்த புறத்துல 1000 இருக்கும். அவர் பார்த்து அப்படியே செலக்ட் பண்ணுவார். 1000 அழகிகளை தூக்கொண்டாந்து வச்சு வரிசையா வச்சிருப்பாங்க அந்த புறத்துல. அந்த புறண்ட தனியா வச்சிருப்பாங்க. நூத்து கணக்குல இருக்கு நம்ம தமிழ் மன்னர்கள் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா மன்னர்களையும் சேர்த்தான் சொல்றேன். அந்த புறண்ட ஒன்ன வச்சு அதுக்குள்ள வகை வகையா எல்லா வெரைட்டிலையும் இருக்கும். கலர் வாரியா, வயசு வாரியா, மாநில வாரியா, எல்லா வாரியா அவங்க இருக்கும். உயரம் எல்லாமே இருக்கும். அவர் பார்த்து அன்னைக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு வருவார். 1-2 செலக்ட் பண்ணிட்டு வருவார். இப்படி எல்லாம் அனுபவிச்சதெல்லாம் ஒரு பையன் பேச முடியல. ஏன் அவங்க அதுலயே மூலி கிடந்தவன் பேசி என்ன இருக்குது? யார விமர்சிப்பாங்க? யாரு பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு கசன் இருந்தா விமர்சிக்க முடியும். வெள்ளை சட்டை போட்டுக்கிறவன்கிட்ட ஒரு சின்ன புள்ளி உண்டா தானே தெரியும். கருப்பு சட்டை போட்டுக்கிறவனுக்கு நீ ஏப்ரல் கூட மைய அடிச்சு விட்டா கூட ஏதாவது தெரியுமா அவனுக்கு? அவன் ஏற்கனவே கண்ண கலந்து சட்டை போட்டுருக்கான். அதனால இந்த மன்னர்கள் அந்த புறத்தை பேசல, நம்மளும் பேச வேணாம். ஏன்னா அந்த புறம் ஏற்கனவே கரைபடிஞ்சு இருக்கிறதுல அது ஒண்ணு 1001 கரண்ட் வச்சுக்கிட்டு போ. அதனால அதை பேச வேணாம். நபிகள் நாயகம் அப்படிலாம் அந்த புறம் வச்சிருக்கல, குடிசையெல்லாம் வாழ்ந்தாரு. அவர் 11 கல்யாணம் பண்ணினார். உடனே இவன் கல்யாணம் என்ன பண்ணிட்டான்டா, இப்படி கற்பனை வந்துச்சு கல்யாணம் உடனே அப்படி அப்படி சின்ன குட்டிகளா தேர்ந்தெடுத்து 15-16 வயசு அப்படி பார்த்து பொறுக்கி எடுத்து ஒரு 11 பேர் அப்படி அந்த புறம் அப்படி நினைச்சிட்டா இவன் வரலாறு தெரியல. அவர் எப்படி கல்யாணம், என்ன கல்யாணம் பண்ணாரு? உடனே காம உணர்வு உள்ளவர். இந்த 11 கல்யாணம் நீ ஒருத்தர் விமர்சிக்க, என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணு, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. தெரிஞ்சு விமர்சிக்க வேணாமா? 11 கல்யாணம் பண்ணார்னா எப்ப பண்ணாரு, எப்படி பண்ணாரு, அந்த விவரங்களை எல்லாம் தெரிஞ்சு பார்த்தேன் சொன்னா இந்த 11 கல்யாணம் பண்ணதுதான் அவர் இறை தூதர் என்பதற்கு ஒரு பெரிய புரூப். என்ன கேட்டானா சொன்னார், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு புரூப் அங்க இருக்குது. அவர் காமத்துக்காக கல்யாணம் பண்ணல. அதைத்தான் நம்ம இன்றைய ஆய்வுல நம்ம ஆய்வு செய்ய இருக்கிறோம். வேற எந்த குறையும் அவர் மீது எவனும் சொல்ல முடியாது. சொல்ற ஒரே குறை இதுதான், ராமபவானில் இருந்து மேற்கத்திய அந்த அருள் சோரியில இருந்து அதுக்கப்புறமேலே சல்மான் ருஷியில இருந்து மேலை நாட்டில் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய எவனா இருந்தாலும் 11 கல்யாணம், உடனே 11 கல்யாணம், காம உணர்வு இதையும் சொல்லிக்கிட்டு தெரியும். அப்ப நம்ம இதுக்காக வேண்டி 60,000 வச்சிருந்தா இதெல்லாம் நான் பேச தயாரா இல்ல. நம்ம போக வேண்டியது இல்லை. நீ எத்தனை வேணாலும் இருந்தா வச்சிருப்போம், உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். நாங்க நபிகள் நாயகத்தை பத்தி சொல்றதுக்கு பதில் சொல்லுவோம், அறிவுபூர்வமா நாங்க சொல்லுவோம். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதுல வாலிபர், கட்டழகு வாலிபரா இருக்கும் பொழுதுதான் முதல் கல்யாணம் பண்றாங்க. 11 கல்யாணத்தை நான் விவரமா சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுக்கிடையில முக்கியமான ஒண்ணு இருக்க, நிகழ்ச்சிக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கிங்க. ஸ்டேஜ், விளம்பரம், வீடியோ, மற்ற செலவுகள், போக்குவரத்து எல்லாம் இருக்குது. நாளைக்கு நடத்துறதுக்கு கஷ்டமாயிடக்கூடாது அவங்களுக்கு. அதனால வரும்போது தாராளமா நிதியை கொடுங்க, உங்கள்ட்ட வாங்கித்தான் நாங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு நடத்த வேண்டி இருக்குது.